Hi friends, good evening to all. In this video, Tntet, so that is paper 2, Social Science, model question paper. Question paper is PDF link description. So download and use it. So exam is coming. So you have a model question paper வந்து நீங்க வந்து எக்ஸாம்ஸ் வந்து அட்டெம் பண்ணணும். ஸோ போட்டு பார்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு வந்து எக்ஸாமுக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் ஸோ ஏதோ ஒரு சம் கொஷினை வந்து நீங்கள் போட்டு பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து கன்ஃபியூஷன் வந்து வரும். ஸோ அந்த மாதிரி கன்ஃபியூஷன்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து எவ்ரிடே ஸோ படித்ததை வந்து அனலைஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ அப்போ தான் நம்ம வந்து என்ன சப்ஜெக்டில் இன்னும் படிக்கணும், எந்த மாதிரி சப்ஜெக்டை வந்து சப்ஜெக்ட்டுக்கு வந்து இன்னும் நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து படிக்க வேண்டியது படிக்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். ஸோ நாலு ஆப்ஷன் பார்க்கும்போது அதுவா இதுவா கன்ஃபியூஷன் அப்படின்னு வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் வந்து நிறைய மாடல் கொஷின் பேப்பரை வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்க்கும்போது நீங்கள் வந்து ஐயோ ஆன்சர் தெரியலையே, லாஸ்ட் எக்ஸாம் வந்து ரொம்ப நெருங்கிருச்சு, அப்போ ஒரு கொஷின் பேப்பரை பார்த்து ஆன்சர் தெரியலையே அப்படிங்கிற வந்து நீங்கள் எந்த வித உரிமையுமே நீங்கள் பண்ணிக்க வேண்டாம். ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம், அவ்வளோதான். ஒரு கொஷின் ஆன்சர் தெரியலையா, அதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அப்போ எந்த டாபிக் வந்து நமக்கு வந்து இன்னும் ஜஸ்ட் அது வந்து ரிவிஷன் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். ஸோ எவ்ரிடே ஒரு கொஷின் பேப்பர் வந்து நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ மாடல் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, இல்லை ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பராக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து கம்பல்சரி நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ எக்ஸாம் வந்து நெருங்கிட்டே வருது. ஸோ இந்த டைமில் நீங்கள் வந்து நிறைய மாடல் எக்ஸாம் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். அப்படி மாடல் எக்ஸாம் அட்டன் பண்ணும்போது தான் பப்ளிக் எக்ஸாம் எழுதும்போது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நாலு ஆப்ஷனை பார்க்கும்போது அதுவா இதுவா அப்படிங்கிற கன்ஃபியூஷன் உங்களுக்கு வரவே வராது. ஈஸியாக வந்து நம்மளால் மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். ஸோ அதுக்கு வந்து நிறையா எக்ஸாம்ஸ் வந்து நீங்கள் அட்டன் பண்ணுங்கள். படிச்சுட்டே இருக்காதிங்க. ஸோ படிச்சுட்டே இருந்தீங்க அப்படின்னா சப்போஸ் என்ன அப்படின்னா படிச்சுட்டே இருந்துட்டு நீங்கள் அப்போ தான் போய் அங்கே போய் என்ன பண்ணுவீங்க, அதை தான் எக்ஸாம் வந்து எழுதுவீங்க. பப்ளிக் எக்ஸாம் தான் டைரெக்டாக எழுதுவீங்க. ஸோ அப்படி தயவு செய்து எழுதாதீங்க. இங்கேயே நிறைய கொஷின் வந்து நீங்கள் எக்ஸசைஸாக வந்து நீங்கள் போட்டு போட்டு பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு வந்து நிறையா கொஷின்ஸ் வந்து அனலைஸ் பண்ணும்போது உங்களுக்கு நிறையா இன்ஃபர்மேஷன் வந்து உங்களால் கேட்ச் பண்ண முடியும். ஓகே, ஸோ அதனால தான் இந்த வீடியோ பதிவில் பிடிஎஃப் லிங்காகவே பிடிஎஃபாகவே கொடுக்குறேன். ஸோ ஒரு மாடல் எக்ஸாம் கொஷின் பேப்பர் நீங்கள் போட்டு பாருங்கள். ஸோ போட்டு பார்த்துட்டு உங்களோட மார்க்ஸை வந்து நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ அடுத்தடுத்து நான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிற வகையில் பிடிஎஃப் மாடல் கொஷின் வந்து நான் வந்து அப்லோட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.